Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கஞ்சி. நம்ம வீட்டில் உள்ள பழைய சோறில் தான் எல்லோரும் கஞ்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த கஞ்சி எப்படி ஹோட்டல்ஸில் எப்படி கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓட்ஸு சாப்பிட்ற இடத்துல இனிமேல் இந்த கஞ்சியை நீங்களும் சாப்பிடுங்க. இது ரொம்ப உடலுக்கு நல்லது. இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரைஸ், ரெண்டு கப்பு வாட்டரில் நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது அதோட ஜிஞ்சர் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா அந்த ரொம்ப திக்னஸ் வர்ற வர நல்லா பாயில் பண்ண வேண்டியதான். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் மெதுவாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஃபயரில் வச்சிட வேண்டியதான். ஸோ அதோட கொஞ்சம் நம்ம சாப் பண்ணி கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் சால்ட்டு. அடுத்து ஃப்ரைட் ஆனியன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் மெடிலில் இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த மெடில் சைஸ் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணும்போது அந்த ஆனியனுடைய ஸ்லைஸ் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸாகவே இருக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அதோட ஒரு டீஸ்பூன் ரைஸ் மாவு சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் அந்த ஆனியன் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். கஞ்சியில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பி கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து கஞ்சி நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர வர பாயில் பண்ணணும். பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நம்ம யோகர்ட் ஆட் பண்ணுறோம், அதாவது தயிர். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஊறுகாய் மேலே கொஞ்சம் ஆயில் நிற்கும் பார்த்தீங்களா, அதை ரோகன் சொல்லுவோம். அந்த ரோகனும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த ஊறுகாயில் உள்ள ஆயில் மட்டும். அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நாங்கள் ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரைட் ஆனியனை மேலே டாப்பில் கார்னிஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட ஒரு கொரியண்டர் லீஸ் வந்து கார்னிஸ்க்காக வச்சிட வேண்டியதான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி. காய்ச்சலுக்கு மட்டும்தான் எல்லோரும் கஞ்சி குடிப்பாங்க. ஸோ நார்மலாக நீங்களும் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.